பேரறிவாளனுக்கும் முருகனுக்கும் சாந்தனுக்கும் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு 26 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சிறையில் அவர்களை சந்திப்பதற்காக அண்ணன் நெடுமாறன் அவர்களோடு நானும் போயிருந்தேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அறிவை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அறிவை என்னிடம் கேட்டார், அண்ணா என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்று. நான் அவருக்கு சொன்னேன், நான் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. அறிவு இருந்த இடத்திலே நான் இருந்திருக்கிறேன். அறிவுக்கு தண்டனை குறைப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அற்புதம் அம்மாளோடு சேர்ந்து நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணயரை பார்க்க நாங்கள் கொச்சிக்கு போயிருந்தோம். படுத்த படுக்கையிலே இருந்த அவர் எழுந்து உட்கார்ந்து, பேரறிவாளன் இஸ் எ கிரேட் சோல், ஹி ஷுட் நாட் டை என்று சொல்லத் தொடங்கினார் ஒரு அறிந்துரையை. அவர் மீண்டும் மீண்டும் மரணதண்டனைக்கு எதிராக, குறிப்பாக இந்த வழக்கில் மரணதண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற மூவரின் உயிரை காப்பதற்காக குடியரசுத் தலைவருக்கு, தலைமை அமைச்சருக்கு, இப்போது முதலமைச்சருக்கு என்று விண்ணப்பங்களை எழுதியிருக்கிறார். மரணதண்டனைக்கு எதிராக ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் மட்டுமல்ல, ஒரு மாநில அரசியல் அமைச்சராக இருந்தும் அவர் எப்படி போராடினார் என்பதை எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எடுத்து சொன்னார்கள். உலகெங்கிலும் இந்திய நாட்டிலும் தூக்கு தண்டனையின் வீச்சு சுருங்கி போயிருக்கிறோம். இன்று உலக நாடுகளில் பெரும்பாலானவை தூக்கு கயிற்றை அறுத்தெறிந்து விட்டன. மிகச்சில நாடுகளிலேதான் அது இன்றைக்கும் நடைமுறையில் தொடர்கிறது. இந்தியாவிலும் கூட ஒரு காலத்தில் வாரத்திற்கு 10 பேர் என்று தூக்கிலேற்றப்பட்ட நிலைமை இருந்தது. இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒருவர் என்பது கூட அரிதாகி இருக்கிறது. எஞ்சி இருக்கிற இந்த நிலையையும் ஒழித்துவிட வேண்டும் என்பது மனித உரிமை ஆர்வலர்களின் துடிப்பு. பச்சன் சிங் வழக்கை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். 1978 குற்ற நடைமுறை சட்டத்திற்கு முன்பு கொலைக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை என்பது விதிவிலக்கு என்று இருந்த விதியை கொலைக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை விதிவிலக்கு என்று மாற்றினார்கள். அதன் பிறகும் மரண தண்டனைகள் விதிக்கப்படுவதை மேலும் சுருக்குவதற்கு மரண தண்டனை இந்திய அரசமைப்புக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்தின் 21வது உறுப்பு வழங்குகிற வாழ்வுரிமைக்கு எதிரானது என்று வழக்கு நடத்தப்பட்ட போது நீதிபதி பி என் பகவதி மட்டும் மரண தண்டனை கூடாது, அது சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பை தனித்து எழுதினார். மற்ற நீதிபதிகள் அந்த தண்டனையை உயர்த்தி பிடித்தார்கள். அந்த தீர்ப்பை அவர்கள் எழுதுகிற பொழுது அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டும் மரண தண்டனை வழங்கலாம் என்று எழுதினார்கள். பகவதி கேட்டார், எது அரிதிலும் எதிராக அரிதானது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் என்பதற்கு அளவுகோல் என்ன, எந்தெந்த வழக்குகள் அரிய வழக்குகள், எவை அரிதல்லாதவை? இது ஒரு நீதிபதியினுடைய உளப்பாங்கை பொறுத்தது, விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது, அவருக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் ஆதங்கங்களை பொறுத்தது. இப்படி ஒரு தனி மனிதரின் அக விருப்பத்திடம் ஒரு மனித உயிரை ஒப்படைக்க கூடாது. எனவே அரிதிலும் அரிதான வழக்குகளிலும் மரணதண்டனை கூடாது என்றவர் எழுதினார். அதற்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்த சில தண்டனைகளை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களது கருணை மனுக்களையும் நிராகரித்ததற்கு பிறகு மீண்டும் ஒருமுறை நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்து தண்டனைகளை குறைத்த பல வழக்குகள் உண்டு. அத்தகைய வழக்குகளின் வரலாற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வழக்குகள் குருசாமி நாயக்கருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தண்டனையை குறைத்த போது அண்ணன் வைகோ அவருடைய முயற்சியினால் அவரது உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய முயற்சி நடைபெற்ற போது நீதிபதிகள் எழுதினார்கள், இவர் கட்டபொம்மனின் வாரிசு குடும்பத்திலே வந்திருக்கிறார், அந்த ஒரு காரணத்தினாலே இவரது உயிரை காக்க வேண்டும். பேரறிவு ஒரு பெரியார் குடும்பத்திலே வந்திருக்கிறார், அந்த ஒரு காரணத்திற்காக அவரது உயிரை காக்க கூடாதா? 100,000 தமிழர்களை இழந்து துயரற்றிருக்கிற அந்த ஈழத் தமிழர்களின் புண்ணுக்கு ஒரு ஆறுதலாக முருகன் சாந்தனின் உயிரை காக்க கூடாதா என்று நாம் வேண்டுகிறோம்.
ஒரு வழக்கிலே எடிகா அண்ணம்மா வழக்கு என்ற ஒரு வழக்கு கிருஷ்ணயர் நீதிபதியாக இருந்தார். இரண்டு கொலைகள், ஒரு பெண்ணையும் பெண்ணின் குழந்தையையும் மற்றொரு பெண் கொன்று விட்டார். இன்னொரு நீதிபதி கிருஷ்ணயரிடம் சொன்னார், இல்லை இது கொடிய வழக்கு, இவன் ஒரு பெண்ணையும் சிறிய குழந்தையையும் கொண்டிருக்கிறார், இரட்டை கொலை வழக்கு, எனவே இவருக்கு தூக்கு என்பதுதான் உறுதி என்ற போது கிருஷ்ணயர் கேட்டார், அவள் இரட்டை கொலை செய்தால் நீங்கள் அதை முக்கொலையாக்க பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். தண்டனையை குறைக்க செய்தார். இங்கே திருப்பெரும்புதூரில் 17 உயிர்கள் பலியாகின, இந்திய அரசு அதை 20 விரும்புகிறதா என்று கிருஷ்ணயர் இன்று கேட்கிறார். எந்த வகையிலே இது அறிதல் வரிதான வழக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா முதல் முதலாக இந்த செய்தியை வெளியிட்ட போது ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தியை கூறியிருந்தது, எங்கள் பத்திரிகை கொள்கை அளவில் தூக்கு தண்டனைக்கு மரண தண்டனைக்கு எதிரானது, ஆனால் விதிவிலக்காக ஒன்றை நாங்கள் கருதுகிறோம், அது பயங்கரவாத குற்றமாக இருந்தால் அந்த குற்றமும் ஐயத்தின் சாயல் இல்லாமல் மெய்ப்பிக்கப்படுமானால் அதை விதிவிலக்காக கருதுகிறோம் என்று கூறியிருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டுமல்ல எல்லா ஏடுகளுக்கும் இதழாளர்களுக்கும் சொல்லுகிறேன், ராஜீவ் கொலை ஒரு பயங்கரவாத குற்றம் அல்ல என்று தாமஸ் காத்ரி வாதுவா ஆகிய 3 நீதிபதிகள், மெத்தப்படுத்த நீதிபதிகள் தீர்ப்பிலே தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், இது குற்றமே தவிர பயங்கரவாத குற்றம் அல்ல. தடா சட்டத்தின்படியான எந்த குற்றச்சாட்டும் இந்த வழக்கிலே மெய்ப்பிக்கப்படவில்லை என்பது நீதிபதிகளுடைய தீர்ப்பு, எனவே இது பயங்கரவாத குற்றமாக முடியாது. வழக்கெல்லாம் முடிந்து இந்த இறுதி நிலையில் நான் குற்ற தீர்ப்பு பற்றி ஆராய முற்படவில்லை, ஆனால் தண்டனையை பற்றி மட்டும் கேள்வி கேட்க விரும்புகிறேன். தண்டனை விதிப்பதற்கு, அதிலும் இந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தண்டனை விதிப்பதற்கு, அறிவிலும் அரிதான வழக்கு என்று காட்டுவதற்கு அது குறிப்பிட்ட காரணத்தை நான் படித்து காட்டுகிறேன். தடா சட்டப்படியான குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படாத போது தடா சட்டத்தின் படி நடத்தப்பட்ட புலனாய்வு, தடா சட்டத்தின் படி நடத்தப்பட்ட நீதிமன்ற உசாவணி, கோர்ட் ட்ரையலும் எப்படி பொருந்தும் என்ற கேள்வியை கல்பனாத்ராய் வழக்கை எடுத்துக்காட்டி தலையங்கத்தில் கேள்வி கேட்ட 7 ஹிந்து 7, எத்தனையோ வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம், ஹிந்து 7 இந்த கேள்வியை கேட்டது. இப்போது அதே கேள்வியை மீண்டும் நீங்கள் ஒருமுறை இந்த தண்டனை குறித்து கேட்க வேண்டும். ஏனென்றால் அறிவிலும் அரிதான வழக்கு எது, இந்த வழக்கு எப்படி அறிதல் மனிதாக இருக்கிறது, இதோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருப்பதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். A crime committed on Indian soil against a popular national leader, a former prime minister of India, for a political decision taken by him in his capacity as a head of the executive and which met with the approval of parliament by persons running political organization in a foreign country and their agents in concert with some Indians for the reason that it did not suit their political organization and their objectives. Today, பொருள் என்ன? ஒரு முன்னாள் பிரதமர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், நாட்டின் நலனுக்காக ஒரு முடிவை எடுக்கிறார், அது இந்திய இலங்கை ஒப்பந்தம். அந்த முடிவை நாடாளுமன்றம் ஒப்புக்கொள்கிறது, நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்ற முடிவே. அந்த முடிவுக்காக ஒரு அயல் நாட்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கிருப்பவர்களோடு சேர்ந்து இந்த குற்றத்தை செய்ததால் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். நண்பர்களே, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுதியிருக்கிறார்கள், இதை ஒரு கேள்விக்கு இதழாளர்கள் பதில் சொல்லட்டும், எந்த தேதியில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றது, அந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வைகோ இங்கே இருக்கிறார், வைகோவின் எதிர்வாக்கு இல்லாமல் அந்த ஒப்புதலை நாடாளுமன்றம் தந்திருக்க முடியுமா? ஒரு துண்டு காகிதத்தை அறிக்கை என்று கொண்டு வந்து படித்தார்கள், அப்போதும் வைகோ எதிர்த்து முடங்கினார். இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை இந்த ஒப்பந்தம் பெற்றது என்று சொல்வது முழுப்பை. அது மட்டுமல்ல நண்பர்களே, அரிதிலும் அரிதான வழக்கு என்பதற்கு வேறு எந்த சான்றையும் அவர்கள் காட்டவில்லை. அவர்கள் காட்டியிருக்கிற அந்த ஒரே ஒரு சான்று பொய் சான்று, நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்ற ஒப்பந்தம் என்பது இவர்களது வரலாற்று அறிவுக்கு சான்று. நான் படிக்கிறேன், When the Sri Lankan government found it difficult to meet, நான் தமிழ் அப்படியே படித்து விடுகிறேன்,
இலங்கை அரசு நிலவியை சமாளிப்பது கடினம் என்று கண்டபோது இந்திய அரசாங்கத்தின் உதவியை நாடியது. இதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தது. இந்த ஒரு வாக்கியத்தை நான் அப்படியே படிக்கிறேன். தி பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா மிஸ்டர் ஜெயவர்தனா அண்ட் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ ராஜீவ் காந்தி மெட் டுகெதர் அட் நியூ டெல்லி. At New Delhi, and Velupillai Prabhakaran was also invited to be involved. Ilangai Adhipar Jayavardhanavum, India Pradhamar Rajiv Gandhiyum, Pudhu Dilliyil Sandhithaargal. Pechuvarthaiyil Kalandhu Kolluvadharkaga, Velupillai Prabhakaranum Dilliki Azhaikkappattar. Dilliyil Andha Moovarum Oru Oppandathil Kaiyeduthittargal. Idha Varalara. அரசியல் படிக்கிற ஆரம்பமானவனுக்கு தெரியும், பத்திரிகை படிக்கிற அரசியல் தொண்டனுக்கு தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் பெறவில்லை, இலங்கை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் பெறவில்லை, தமிழர்களும் ஆதரிக்காத சிங்களவர்களும் ஆதரிக்காத இப்படி ஒரு ஒப்பந்தத்தை என் இடதுசாரி நண்பர்களே நீங்கள் ஆதரிக்கிறீர்களே என்று வேதனையோடு இந்த சென்னை நகர மேடையில இருந்து வி ஆர் கிருஷ்ணயர் கேட்டார். கொழும்பிலே எப்படி ஒப்பந்தமானது நமக்கு தெரியாது. நான் விரிவாக போக விரும்பவில்லை. தவறான செய்திகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதிவு செய்து அதன் பேரில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். நீதிமன்றத்தின் இந்த பிழையை இனி சரி செய்ய முடியாது. ஏனென்றால் அது உச்ச நீதிமன்றம் சரி செய்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சரி செய்யுமாறு கேட்கிற வாய்ப்பு தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த தீர்ப்பினை எழுதப்பட்டிருப்பது அறிதல் மரியாதை வழக்கு என்பதற்கு எழுதப்பட்டிருப்பது உண்மை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், பொய் என்றால் எங்கள் உயிர்களை எங்களிடம் தந்துவிடுங்கள். நன்றி, வணக்கம்.